ஹலோ கைஸ், இன்னைக்கு நிழல்வாடை பகுதி 5 பார்க்க போறோம். நிழல்வாடை பகுதி 1, 2, 3, 4 பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்க் எடுத்துட்டு அந்த பகுதிகளை பார்த்துட்டு பகுதி 5 பாருங்க. இப்போ நிழல்வாடை பகுதி 5 பார்க்க போறோம். டாபிக் தலைவன். அதே நேரம் அவளுடைய கணவனாகிய அரசன் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் போர்க்களத்தில் இருந்தான். அவனை சுற்றி மரபர்கள் ஒளிவீசும் முகப்படம் அணிந்த நன்கு போர் செய்ய பழகிய யானைகளின் நீளமான தடிமனான துதிக்கை உள்ளத்தில் விழும்படி வெற்றி வீழ்த்தும் வீரர்கள். என்னதான் பெரிய வீரர்களானாலும் சண்டை என்றால் 1-2 காயங்கள் ஏற்படுவது இயல்புதானே. போர் முடிந்த பிறகு இரவு நேரத்தில் அவர்கள் அங்கே விழுப்புண்களுக்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அந்த வீரர்களை காண்பதற்காக அரசன் வெளியே வந்தான். அவனுடைய பாசறையில் வடக்கிலிருந்து வரும் குளிர்ந்த காற்று வீசியது. அதனால் அகல் விளக்குகளின் தலைகள் தெற்கு நோக்கி சாய்ந்தன. அந்த வெளிச்சத்தில் அரசன் நடந்தான். அவனுக்கு வழிகாட்டுவதற்காக வீரன் ஒருவன் முன்னே சென்றான். அவனுடைய கையில் ஒரு வேல், அதன் தலையில் வேப்பந்தலை கட்டப்பட்டிருந்தது. காயம்பட்ட வீரர்களை ஒவ்வொருவராக அரசனுக்கு காண்பித்தான் அந்த வீரன். அவர்களை அக்கறையாக பார்த்தபடி அரசன் நடந்தான். அவன் மீது மலைத்துளிகள் விழுந்த விடாதபடி முத்து மாலைகள் தொங்கும் வெண்கொற்ற கொடை ஒன்று பின்னே வந்தது. அந்த பாசறையின் தரையில் கருப்பான சீர் படிந்திருக்கிறது. அங்கே மணிகளை அணிந்த பெரிய கால்களை உடைய பெண் யானைகளும் சேணம் அணிந்த குதிரைகளும் நின்றிருந்தன. அவற்றின் மீது மலைத்துளிகள் விட அவை சிரித்தது, அதனை தள்ளின. நடக்க நடக்க அரசனின் அழகான ஆடை இடப்பக்கமாக விழுந்தது. அவன் அதை எடுத்து அணிந்து கொண்டான். வழக்கையே தனக்கு வழிகாட்டும் வீரனின் தோல் மீது வைத்துக் கொண்டான். விழுப்புண் பட்ட வீரர்கள் ஒவ்வொருவரையும் அரசன் அன்போடு பார்த்தான். அவனுடைய முகம் வளர்ந்திருந்தது. அந்த ராத்திரி நேரத்திலும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. தன்னுடன் போட்டியிடும் பகை மன்னர்களை வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் அவனுக்கு. கொற்றவை அருளில் அந்த எண்ணம் நிறைவேறினால் தலைவனுக்கும் மகிழ்ச்சி, தலைவிக்கும் மகிழ்ச்சி. இதோட நிழல்வாடை பகுதி 5 நிறைவடைந்து நம்ம அடுத்த செஷன்ல வேற ஒரு டாபிக்கோட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்டில் தென், பை. நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிழல்வாடை பத்தி நீங்க ஏதாவது நோட்ஸ் வந்து கூற விரும்பினா அதை வந்து கீழே வந்து கமெண்ட்ல வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க.